ஸ்ரீ சங்கராஜி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு நவம்பர் மாதம் நாலாம் தேதி திங்கட்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கு பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதைத் தொடர்ந்து நமக்கு ஒரு கேள்வியும் உண்டு மேசராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைவதனால் நாள் சந்திரன் இன்றைய நாளில் உங்களுக்கு நீச்சம் அடைந்து எட்டாம் இடத்துல இருக்கிறார் அதனால கண்டிப்பா பச்சரிசி தானம் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு அரிசி தானம் பண்றது விசேஷம் சந்திரனுக்கு உகந்த நாளான இன்று திங்கக்கிழமை சிவபெருமான் ஆலய வழிபாடுகளும் சிறந்தது எல்லாத்துலயும் அமைதியாக இருக்கணும் கொஞ்சம் உங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும் இன்னைக்கு இந்த நாள் அதுவும் திங்கக்கிழமை நம்ம அலுவலகத்திற்கு போகக்கூடிய ஒரு நாள் வீட்லேயும் சரி அலுவலகத்திலும் சரி பொறுமை நிதானம் இரண்டையும் கடைபிடித்தால் இந்த நாள் நல்ல நாள் ரிஷபராசி என்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே ரொம்ப ஹாப்பியா இருக்கும் காதலர்களுக்கு ரொம்ப உகந்த நாள்னு சொல்லலாம் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை உங்களுக்கு திருமணம் நிச்சயிப்பதற்கு ஆன ஒரு சூப்பரான டே அமையும் அதுல காதல் வாழ்க்கையை வெற்றியும் திருமணம் நிச்சயிக்கக்கூடிய ஒரு யோகத்தையும் கொடுக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று மனதிற்கு நிறைவான நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் இன்னைக்கு விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது ராசி அன்பர்கள் சஷ்டி காலமாக இருப்பதனால் நேயர்கள் இன்றைய நாளில் முருகன் ஆலய வழிபாடுகளை செய்யலாம் இந்த கந்த சஷ்டி காலத்தில் சந்திரன் ஆறாம் இடத்தில் நமக்கு புதன் சுக்கரனுடன் சேர்க்கையில் இருப்பதனால் நேயர்களுக்கு இன்று முருகப்பெருமானின் அருள் நிச்சயமாக கிடைக்கும் முருகன் ஆலயத்தில் அன்னதானங்களும் செய்யலாம் கொடுக்கல் வாங்கல் அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் மனதிற்கும் இனிமையான நாளாக இருக்கும் பூர்வ புண்ணியத்தில் சூரியன் நீச்சம் பெற்று இருப்பதனால் இன்றைய நாளில் ஆலய வழிபாடுகள் உங்கள் குழந்தைகளினுடைய முன்னேற்றத்திற்கும் தடையில்லாமல் அமையும் கடகராசி அன்பர்கள் ராசியில் செவ்வாய் நீச்சமாக இருப்பதும் ராசிநாதன் சந்திரன் நீச்சமாக இருப்பதும் கடகராசினியர்களுக்கு சில மன குழப்பங்கள் ஏற்படும் இரண்டாம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் பெற்றிருக்கிறார் ராசிநாதன் சந்திரன் நீச்சம் பெற்றிருக்கிறார் ராசியில் செவ்வாய் நீச்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குறிப்பாக ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் அடுத்தவர்களிடத்தில் பேசும் பொழுதும் சரி உயர் அதிகாரிகளிடத்தில் பேசும் சரி கவனமும் நிதானமும் தேவை கடகராசினியர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கடகராசினியர்களுக்கு இன்றைய நாளில் சற்று மன ரீதியான குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகும் கிரக தோஷங்கள் தீர நவகிரகங்களுக்கு தீபமேற்றி ஆலய வழிபாடு சிறந்தது சிம்மராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே சிம்மராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும் கடன் தொல்லைகள் தீர இந்த நாள் சிறந்தது ராசிநாதன் சூரியன் நீச்சம் பெற்றிருப்பதும் பனிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் நீச்சமாக இருப்பதும் சற்று தூக்கமின்மையை கொடுக்கும் இந்த சிம்மராசினியர்களுக்கு இன்றைய நாளில் சிவன் ஆலய வழிபாடும் மற்றும் நந்தி தேவருக்கு மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் கன்னீராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே நேயர்களுக்கு மனதில் திருப்தியும் சந்தோஷமும் உண்டு நாள் முழுவதும் இந்த கன்னிராசி நேர்களுக்கு அலைச்சல்களும் அதிகமாக இருக்கும் பூர்வ புண்ணிய காரகனான சனி பகவான் ஆறாம் இடத்தில் இருப்பது இன்று உங்களுக்கு தன லாபத்தை கொடுக்கும் புதிய வேலை முயற்சிகள் வெற்றியை தரும் ராசியில் கேதுவும் ஏழாம் இடத்தில் ராகுவும் இருப்பது இன்று அம்மன் ஆலய வழிபாடு சிறந்தது அம்மன் ஆலயத்தில் இன்று திருமண யோகத்திற்காக அர்ச்சனைகளை செய்யலாம் துலாம் ராசினியர்கள் இந்த நாள் முழுவதும் துலாம் ராசினியர்களுக்கு மன நிறைவான நாளாக அமையும் ராசியில் சூரியன் நீச்சம் பெற்றிருப்பது நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் தரும் இந்த சஷ்டி காலத்தில் முருகன் வழிபாடுகள் சிறந்தது களத்திரக்காரக்கன் செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பது இந்த துலாம் ராசினியர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து போகலாம் முருகனை வணங்க பிரச்சனைகள் தீரும் ராசி என்பர்கள் ராசியில் புதன் சுக்ரன் மற்றும் சந்திரனின் சஞ்சாரம் இருப்பதனால் மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் கற்பனைகளும் இந்த மனக்குழப்பங்களும் இன்றைய நாளில் உங்களினுடைய கணவன் மனைவி உறவில் சில பிரச்சனைகளை கொடுக்கலாம் பாக்கியத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதும் ராசியில் சந்திரன் நீச்சம் பெற்றிருப்பதும் பரிவர்த்தனை யோகமாக அமைந்திருக்கிறது சந்திரனும் செவ்வாயும் இந்த ரிச்சிக ராசினியர்களுக்கு இந்த பரிவர்த்தனை யோகம் மனதிற்கு திருப்தியை தரும் முருகன் ஆலயத்திற்கு சென்று சஷ்டி காலமாக இருப்பதனால் விரதம் இருந்து முருகனை வணங்கலாம் தனுசு ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசி அன்பர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் என்று மாலை நேரத்தில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது அலுவலக ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதும் சந்திரன் பனிரெண்டாம் இடத்தில் நீச்சம் பெற்றிருப்பதும் உங்களுக்கு மனைவி கணவன் இவர்களிடத்தே சற்று மனக்குழப்பங்கள் இருக்கலாம் இதனால் தூக்கமின்மையும் இருக்கும் ராசி நேயர்களுக்கு இன்று சஷ்டி விரதம் இருந்து கவசம் படிக்க மனக்குறைகள் தீரும் மகர ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர நேயர்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான நாளாக இருக்கும் இதுவரையில் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் மாறும் குடும்ப ஒற்றுமை சிறப்பாக அமையும் லாபத்தில் இருக்கக்கூடிய சுக்ரனும் புதனும் அனுகூலமாக அமைவார்கள் இன்று திருமண யோகத்திற்காக நீங்கள் நவகிரகத்திற்கு தீபம் ஏற்றலாம் மனக்குறைகள் தீரக்கூடிய நாளாக அமைகிறது கும்பராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேர்களுக்கு இரு சக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் தேவை ராசியில் சனி பகவானும் ஆறாம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்று ஆறு குடைய சந்திரனும் நீச்சம் பெற்று அமைந்திருக்கிறார்கள் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திர பகவான் உங்களுக்கு அலைச்சலை அதிகம் கொடுப்பார் கும்பராசினியர்கள் கணவன் மனைவியிடையே பேச்சுவார்த்தைகளிலும் கவனம் தேவை ஆரோக்கியங்கள் மேம்படக்கூடிய நாளாகவும் அமைகிறது கும்பராசி அன்பர்கள் இன்று விநாயக பெருமானுக்கு அர்ச்சனை செய்வோம் மீனராசினியர்கள் கணவன் மனைவி மற்றும் உற்றார் உறவினர்கள் பிரிந்து சென்றவர்கள் ஒன்று சேரக்கூடிய நாளாக அமைகிறது பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் புதன் சுக்ரன் இந்த சேர்க்கை மனதிற்கு இனிமையாக அமையும் இந்த நாள் ஐந்து குடைய சந்திர பகவான் பாகியத்தில் நீச்சம் பெற்றிருப்பதும் ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதும் நீச்ச பங்க ராஜயோகத்தை கொடுக்கும் மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு புதிய வேலை தொடக்கங்களும் வெற்றியை தரும் பிள்ளைகளால் இதுவரைக்குமான கவலைகளும் விட்டுப் பிரிந்து சென்ற குடும்பங்களும் ஒன்று சேர்வதற்கு பிள்ளைகள் பாலமாக அமைவார்கள் இன்று மீனராசி அன்பர்களுக்கு குடும்ப ஒற்றுமை சிறக்கும் விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் முருகன் ஆலய வழிபாடும் சிறந்தது பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் இன்றைய மூன்று கிரகங்கள் நீச்ச பலத்துடன் இருப்பதால் பலன்கள் என்ன உலக அளவில் எடுத்துட்டோம்னா இந்த செவ்வாய் நீச்சம் சூரிய நீச்சம் சந்திரன் நீச்சமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் விலைவாசிகள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ செவ்வாய் வந்து எதற்கு அதிபதி தோரம் பருப்பு மிளகாய் இதுக்கெல்லாம் செவ்வாய் அதிபதி இதனுடைய விலைகள் வந்து ஏறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் மழை வருவதோ நிலச்சரிவுகள் வருவதோ இல்லை வந்து ஒரு சுனாமி மாதிரி வருவதற்கோ இப்படி இந்த காலகட்டங்களில் இயற்கை சீற்றங்களினால் அழிவுகள் ஏற்படுவதற்கும் இந்த சூரியனும் செவ்வாயும் முக்கியமாக இருப்பார்கள் அதே மாதிரி அடுத்தது வார் எங்க வந்து இப்பவுமே நமக்கு தெரியும் இப்போ நம்ம ஊர்ல நம்ம நிம்மதியாக இருக்கோம் அப்படின்னாலும் வெளிநாடுகளில் எத்தனை இடங்கள்ல ஆஹ் ஈரான்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வார் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நம்ம பாக்குறோம் இன்னைக்கும் உ உக்ரைன்ல வந்து வெளியில் வந்து தெரியாட்டா கூட அங்க இருக்கிறவங்க சொல்றவங்க அந்த வாரினுடைய தாக்கம் இருந்து கொண்டே தான் இருக்கு அப்படின்ட்டுனேன் சோ இந்த செவ்வாய் சூரியன் சந்திரன் இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மன நிம்மதியை குலைக்க கூடிய கிரகங்கள் இது எல்லாமே வீட்லேயுமே பாருங்களேன் சும்மா சாதாரணமாக பேசின் கூட ஒரு சண்டை வர்றதுங்கிறது இன்னைக்கு அநேகம் பேர் வீட்லயுமே இருக்கு நம்ம நம்ம வேலையை பார்க்கலாம் பா தானே சண்டை அப்படின்னு ஒரு பண்டிகை காலத்துல கூட எத்தனை வீடுகளில் நம்ம வந்து பார்க்குறோம் சோ இந்த கிரக சஞ்சாரங்கள் ராசிகளுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான தாக்கங்களை கொடுக்குமான்னா கிடையாது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையுமே ஒரு க்ளூமி அட்மாஸ்ஃபியரை நிச்சயமாக இந்த கிரகங்களினுடைய தாக்கம் இருக்கத்தான் செய்கிறது ஏன்னா நம்ம கால தத்துவ புருஷத்தின் படி பாத்தீங்கன்னா மேஷத்திற்கு அதிபதி செவ்வாய் அவர் வந்து நீச்சமாயிடுறாரு சோ நாலுல இருக்காரு அவர் வந்து சந்திரன் வீட்டில் இருக்காரு சந்திரனும் நீச்சமாக இருக்கு மேஷத்துல இருந்து அஞ்சு குடை அதிபதி தான் சூரியன் அவரும் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஏழாம் இடத்துல நீச்சமாக இருக்கார் சோ இந்த ஐப்பசி மாதம் இந்த கிரகநிலைகள்லாம் இப்போ இருக்கும் வரைக்கும் நம்மளும் அதைக்கு தகுந்தாற் போல இல்லை கிரகங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளும் போகத்தான் செய்ய வேண்டும் சீக்கிரமே எல்லாருக்குமே ஒரு நல்ல நிலைமை நிச்சயமாக வரும் எதுவுமே இந்த கிரகங்கள் எல்லாமே சுழற்சியில் இருப்பதனால் இது நிரந்தரம் அல்ல என்ன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்